இன்னைக்கு நம்ம வந்து பேச போறது என்ன விஷயம் அப்படின்னா, தோழர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து மூன்று கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. அந்த மூன்று கருத்துக்கள்லயும் நமக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவரை வந்து அரசியல்ல என்ன சம்பந்தமா இருக்காரு அப்படிங்கறத பத்தின கருத்துக்கள் வந்து எல்லாரும் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் சொன்னதுல அந்த மூன்று திட்டங்கள் அல்லது கொள்கைகள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுல எது வந்து பாசிபிலிட்டி அப்படிங்கறத குறித்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து நல்ல திட்டம் தான், ஆனா அவரே வந்து இறங்கி செய்யணும், எல்லாரும் செஞ்சதுக்கு அப்புறம் புரட்சி நடந்ததுக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவருடைய திட்டங்கள் சரியான திட்டங்களா அப்படிங்கறத குறித்துதான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அவர் வந்து மொத்தம் மூன்று திட்டங்களை வந்து முன்வைக்கிறார். திட்டம் ஒண்ணு என்ன அப்படின்னா, அரசியல்ல 58 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் எம்எல்ஏ பதவிக்கான சீட்டு கொடுப்பேன் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ரெண்டாவது திட்டம் கட்சி வேறு ஆட்சி வேறு அப்படிங்கிறாரு. மூன்றாவது திட்டம் தான் முதல்வர் இல்லை அப்படிங்கிறாரு. இதுல வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து வந்துருவோம். இப்ப அவர் சொல்றது என்னன்னா, நான் முதல்வராக இருக்க விரும்பவில்லை, எனக்கு பதவி ஆசை கிடையாது, நான் வந்து பதவி வந்து ஆசைப்படாதவன், நான் எனக்கு வந்து 48 வயசுலயே பதவி வந்தது, அதெல்லாம் நான் வந்து விரும்பல அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. அதனால என்ன சொல்றாரு, ஒரு முதல்வர் நான் வந்து தகுதியான ஒருத்தரா, பாசமானவரா, பண்பானவரா, அன்பானவரா ஒருத்தரை வந்து நிறுத்த போறேன், அவருக்கு பதில அவருக்கு பிரச்சாரம் பண்ற வேலையை மட்டும் நான் வந்து பார்க்க போறேன், இதற்காக தான் 45 வருஷமா இந்த சினிமாவில் சம்பாதித்த பெயர் புகழ் நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து செலவிட போறேன் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. சரியா, இந்த இடத்துலதான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து வருது. இப்ப ஓட்டு போடக்கூடிய மக்கள் இவர் சொல்றார் இல்லையா, 45 வருடமாக நான் சம்பாதித்த பெயர் புகழை வந்து வச்சு ஓட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர் யாரை நம்பி ஓட்டு போடுவாங்க, ரஜினியை நம்பியா அல்லது நிக்க போற இன்னொருத்தரை நம்பியா? ரஜினியை நம்பிதான் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கும் போது, அப்ப ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா அதுக்கான கிளைம் பண்ணிக்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடியவர் ரஜினி, அதுக்கு பதில இன்னொருத்தர் ஆட்சியில் இருப்பார் அப்படிங்கறதுக்காக அவங்க யாரும் ஓட்டு போட போறதில்ல. சோ இந்த திட்டம் அப்படிங்கிறது மிகவும் அடிப்படையிலே தவறான திட்டம். யாரை நம்பி ஓட்டு போடுறாங்களோ, யாருக்காக ஓட்டு போடுறாங்களோ, யாருடைய புகழை வச்சு ஓட்டு போடுறாங்களோ, யாருடைய அந்தஸ்துக்காகவோ, யாருடைய யார் மேல வச்ச நம்பிக்கைக்காக ஓட்டு போடுறாங்களோ, அவங்க தான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அவங்க இன்னொருத்தரை கை காட்டி விட்டுட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பொறுப்புல இருந்து தப்பிக்கிறது, டிஸ்கிளைமர் அப்படின்னு இருக்கும் இல்லையா, பொறுப்பு துறப்பு அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு டிஸ்கிளைமர் தான் இது. ஆட்சியை அவங்க கிட்ட கொடுத்துருவேன், ஆனா நான் வந்து அரசியல் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன் இல்ல, கட்சியாகவே இருந்து கட்சி தலைமையாக நான் வந்து இருக்க போகிறேன் அப்படிங்கறத வந்து சொல்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஏமாற்றுத்தனம். அப்புறம் ரெண்டாவதா சொல்லக்கூடிய திட்டம், கட்சி வேறு ஆட்சி வேறு அப்படின்ட்டு இருக்கணும், கட்சியில வந்து இத்தனை பதவிகள் இருக்கிறதுனாலதான் மக்களுக்கு வந்து போகக்கூடிய திட்டங்கள் வந்து போய் சேர மாட்டேங்குது, கட்சிக்காரங்க 50,000 பதவிகள் வந்து ரெண்டு மிகப்பெரிய கட்சியை வந்து மிகப்பெரிய டேட்டா அனலைஸ் பண்ணதுல 50,000 பதவிகள் இருக்கிறது, 50,000 பதவிகளும் இருப்பதனால்தான் மக்களுக்கு வந்து சேவை போய் சேர மாட்டேங்கிறது, நான் இந்த 50,000 பதவிகளையும் வந்து தேவைப்படும் போது அரசியலுக்கு தேர்தல் நேரத்தில் தேவைப்படும் போது மட்டும் அதை யூஸ் பண்ணிக்குவேன், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பதவிகள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி தேவைப்படும் போது யூஸ் பண்றது, தேர்தல் நேரத்துல யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஜென்ரலா நடக்கிறதான், எல்லா கட்சியிலையுமே தேர்தல் சமயத்துல தேர்தல் பொறுப்பாளர்கள் போடுவாங்க, தேர்தலுக்குன்னு தேர்தல் அலுவலகம் போடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி வேலைக்காரர்கள் வந்து கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணம் இது அப்படின்னா வேலைக்காரர்கள் வர மாதிரி கல்யாண மண்டபம் பிடிக்கிற மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தையே கூட பிடிச்சு மாவட்டத்துக்கான தேர்தல் அலுவலகம் போடுவாங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்யாண மண்டபத்தை அவங்களே வச்சிருக்க மாட்டாங்க, அதை வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு இதுலேயும் பூத் ஏஜென்ட் போடுவாங்க, தேர்தலுக்கான அதிகாரிகள் தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை ஒவ்வொரு கட்சியிலும் போடுவாங்க, எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு படி மேல போய் ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பதவிகளான இப்ப அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, கிளை செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் இந்த மாதிரியான பதவிகள் எல்லாமே தேவையில்லாது, மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் இருந்தா போதும் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. 45 வருடமாக ரசிகர் மன்றத்துல இந்த திட்டம் இருக்கிறதா அப்படின்னா இல்ல, ஏன்னா
அதற்கான தேவை வந்து இருக்கு, எப்பயுமே இருக்கு. ஏன்னா ரஜினியுடைய படங்கள் ஓட வேண்டும், ஓடாத போதும் அவருடைய இமேஜ் மெயின்டைன் ஆக வேண்டும் என்றெல்லாம் தேவை இருக்கிறது. ஆனால் அரசியலுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்ட்டு ரஜினிகாந்த் நினைக்கிறார். இது ரொம்ப ரொம்ப அபத்தமானது. அரசியல் அப்படிங்கறத வந்து இப்படி இருக்கிறதுனால, ஒன் ஸ்டெப் மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இருக்கிறதுனால இவங்க முழு நேரமா அரசியலே வந்து தொழிலாக வைத்திருக்கிறார்கள், அரசியலை முழு நேரமா தொழிலா வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இது ஊழல் அப்படிங்கறத குறித்து பேசுவோம், அது பிறகு பேசுவோம். ஆனா இதனாலதான் ஊழல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊழல் பண்றவங்க எல்லாருமே அரசியல் கட்சிகளில் இருந்து கொண்டு அந்த பதவிகளின் மூலமாக வேற ஒரு தொழில் பண்ணி தான் ஊழல் பண்றாங்க. ஊழல் பண்றது அப்படிங்கறத ரஜினிகாந்த் எப்படி நினைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, ஊழல் பண்றதுங்கிறது ஒரு லஞ்சம், ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு 10 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குறது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது ஊழல் கிடையாது. 40 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதில் 10 கோடி ரூபாயை மட்டும் கணக்கு காட்டிவிட்டு மீதியை வந்து கருப்பு பணத்தை வேற ஏதாவது ஒரு வகையில ட்ரஸ்ட்ங்கிற பேர்லயோ அல்லது வேற ஏதாவது பேர்லயோ அவர்கள் வந்து மணி வாஷ் பண்றது அப்படிங்கறதும் வந்து லஞ்சம் தான், ஊழல் தான். சரியா? அப்ப இந்த மாதிரியான ஊழல் அப்படிங்கிறது இதனாலதான் நடக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. முன்னேளமா அரசியல் செய்யணும் அப்படிங்கறதுதான் அரசியல்வாதி. அரசியல் செய்யாம ஒரு தொழில் செய்து கொண்டு, தொழில் செய்து கொண்டேதான் எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? எல்லா கட்சியிலையும் முழு நேர அரசியல்வாதி என்று இருந்தாலும் அவங்களுடைய தேவைக்காக ஒரு சில தொழில்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கதான் செய்வாங்க. இப்ப அந்த தொழிலை வந்து ரொம்ப குறைவான நேரத்திலையும், தொழிலுக்கு ப்ரையாரிட்டி கம்மியாகவும் கொடுக்கறதுக்கு பேர் தான் முழு நேர அரசியல்வாதி. யார் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ அதுதான் அது. அரசியலுக்கு ப்ரையாரிட்டி அதிகமா கொடுத்தாங்கன்னா அவங்க முழு நேர அரசியல்வாதி. தொழிலுக்கு அதிக நேரம் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்கன்னா முழு நேரம் அரசியல்வாதி, இல்ல பகுதி நேர அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்ப முழு நேர அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் லஞ்சமும் ஊழலும் வருகிறது அப்படின்னா, ஐயா நல்லக்கண்ண அவர்கள் முழு நேர அரசியல்வாதி தான், காமராஜரும் முழு நேர அரசியல்வாதியா தான் இருந்தார். அவர்கள்லாம் அந்த காலத்துல ஏன் வந்து ஊழல் இல்ல இப்படி நிறைய பேர் வந்து சொல்லலாம். சரி, இப்ப மூணு நேர அரசியல்வாதிகள் இல்லாமல் பகுதி நேர அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா ஊழல் கம்மியாயிடும் அப்படிங்கறது எந்த அனாலிசிஸ் வச்சு சொல்லிட்டு இருக்காரு? இப்ப எந்த ஒரு திட்டமே இல்ல. இப்ப நீங்க அரசியல் அப்படிங்கறது எப்பயோ வந்து ஒரு சினிமாவில நடித்து விட்டு சினிமா ரிலீஸ் ஆகும்போது மட்டும் வந்து பிரஸ் மீட் கொடுத்து விட்டு போகக்கூடிய திட்டம் கிடையாது. அரசியல் என்பது நிஜமாவே முழு நேரம் தான். எப்பொழுது என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கறது தெரியாது. இந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்காக மக்களோட மக்களா நின்று போராடுறவங்க தான் அரசியல்வாதி. அது வந்து சரியா இருக்கோ தப்பா இருக்காங்கிறது கூட ரெண்டாவது விஷயம். போராட்டம் என்றாலே பிடிக்காது என்றாலும் மக்களுக்காக, மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, மக்கள் தன்னிருந்து போராடும் பொழுது, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு, அவர்களை சரியான பாதையில கொண்டு போறதுக்கு, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது முன்னால நின்று போராடுவதற்கு பேர் தான் அரசியல்வாதி. அப்ப இவங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் டைத்துல மட்டும் அரசியல் பண்ணிட்டு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியல் மூட்டையை தூக்கி ஒரு பக்கம் போட்டுட்டு நான் வந்து வீட்டுல உட்காந்து என்னுடைய தொழிலை பார்க்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அரசியல நடக்காது. அதுக்கு பேர் அரசியல் கிடையாது. அதுக்கு ஒருவேளை என்ஜிஓ அப்படிங்கிற பேர் கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு பேரிடர் வருது, ஓகே புயல் வருது அப்படின்னா டப்புனு போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ஜிஓலயே மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் மக்களுக்கு வேற வேலை தான். ஆனால் தேவைப்படும் போது மட்டும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறது அரசியல் கிடையாது. எனவே இந்த அரசியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. அடுத்தது ரொம்ப சிக்கலான ஒரு திட்டத்தை வந்து சொல்றாரு. 48 வயதுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு மட்டும் எம்எல்ஏ எம்பி போன்ற பதவிகளை வந்து கொடுக்கறது ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து சரி, அது வந்து 60% பேருக்கும், பிறகு நான் 35-40% வந்து அவர் என்ன சொல்றாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவங்க 60 வயசு மேலதானே ஓய்வு பெறுவாங்க. அப்புறம் ஜட்ஜஸ், நீதிபதிகள், அப்புறம் வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து வருவதற்கு தயாரா இருக்காங்க. இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக சேவை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லும் போது என்ஆர்ஐ பத்தி பேசுறாரு. என்ஆர்ஐக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கறது நமக்கு தெரியும். இந்தியா இஸ் ஃபார் ரிசர்வ்டு
அமெரிக்கா இஸ் ஃபார் டிசர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறவங்க தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் அவங்க வந்து வராங்க அப்படின்னு சொன்னா யாருக்கான நன்மையை செய்வதற்காக வரப்போகிறார்கள், யாருக்காக வந்து வராங்க, என்ன மாதிரியான தேவைகளுக்காக வராங்க, அவங்க எப்படி வந்து அதுல லாபம் அடைய போகிறார்கள் அப்படிங்கறது தான், அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிந்த விஷயம்தான். அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், அதாவது அவங்க 60 வயதுக்கு மேல்பட்ட கேட்டகரியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் அவங்க எல்லாம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எனக்கு என்ன கேட்கிறேன் என்றால், ஒரு 30 வருடம் மினிமம், ஒரு 30 வருஷம்னு வச்சுப்போம், ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதவி, ஐஏஎஸ் பதவி அப்படிங்கிறது எப்படியாப்பட்ட பதவி அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு என்டையர் கண்ட்ரியில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாவட்டத்தை அல்லது கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பொறுப்பை, அந்த மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். 30 வருடங்களாக அவர்களால் சாதிக்க முடியாதை 60 வயதுக்கு அப்புறம் அரசியல் அப்படிங்கிற ஒரு பதவியின் மூலமா, எம்எல்ஏங்கிற பதவி மூலமா, இவங்களால 30 மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்தை திறமையாக நிர்வகிக்க முடியாதவர்கள் 234 தொகுதிகளில் ஒரு தொகுதியை மிக சிறப்பாக நிர்வகித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதன் மூலமாக புரட்சி ஏற்படுத்த முடியாதவர்கள், அதன் மூலமாக அதிசயத்தை கொண்டு வர முடியாத, அதன் மூலமாக அற்புதத்தை நிகழ்த்த முடியாதவர்கள் இந்த பகுதி இந்த தொகுதிகளின் மூலமாக மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாரு. அவருடைய நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அப்படி நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அப்படின்னா அது மிக குறைவு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஜட்ஜஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம், நான் வந்து கொடைக்கானல் இந்த சினிமாலாம் காட்டுவாங்க இல்லையா, ரிட்டையர்டு மிலிட்ரி ஆபீசர் அப்படின்னு சொன்னா ஒரு எஸ்டேட்டை வாங்கிட்டு கொடைக்கானல்ல சந்தோஷமா இருப்பாரு அப்படிங்கிற அந்த மாதிரியான ரிட்டையர்ட் லைஃபை வாழறது இல்லை. அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு ஆணையம் போட்டு, அவங்களுக்கு காசு பணத்தை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் 30 வருடங்களாக அனுபவித்து வந்த ஒரு பதவி, ஒரு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு மமதை இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு ரெகுலரா தேவைப்படும். அதற்காக ஏதோ ஒரு பதவியை கொடுப்பாங்க, அந்த பதவி கௌரவ பதவியா இருக்கும். திடீர்னு ஒரு கமிஷன் போட்டாங்க அப்படின்னா இவங்க தலைமையில, இந்த ஜட்ஜ் தலைமையில கமிஷன், அல்லது இந்த ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில ஒரு குழு போட்டு விசாரணை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க யாரும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இப்படி இருக்க போறது கிடையாது, அல்லது அப்படி இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே இவருக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா, அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, நம்ம ஒரு சில ஜட்ஜஸ் இருக்காங்க ரொம்ப ரேரா, ஏன் அவங்களுக்கு ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் அனுசரிச்சு போகல அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கவர்மெண்ட் அனுசரிச்சு போனவங்களுக்கு தொடர் பதவிகள் வழங்கப்படும். அப்படி அனுசரிச்சு போகாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரேரா நம்ம வந்து சொல்லிடலாம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு இருந்திருக்காரு, ஹரிபரந்தாமன் நீதிபதி இருந்திருக்காரு, அவருக்கு இருந்திருக்காரு, இந்த போன்ற நீதியரசர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து சொந்த வாழ்க்கையை வந்து பாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கறது அர்த்தம் இல்ல, அவர்கள் நேர்மையா இருந்தாங்கிறது அர்த்தம். இப்ப நேர்மையா இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசர், நேர்மையா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஜட்ஜ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல இப்படிதான் இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அப்படியாப்பட்டவர்களுக்கு நான் வந்து கொடுக்கறேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நடைமுறையில இதுவரையும் ஊழலே 30 வருடத்தில் ரொம்ப நேர்மையாக இருந்து நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னும் 5 வருடத்தில் எதை சாதித்து விட போகிறார்கள் அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்த் கொடுக்கிறாருங்கிறது அது அவருக்கு தான் வெளிச்சம். சரி, அடுத்ததா 48 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் மீதி அந்த 60% சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான திட்டத்தை சொல்லியிருக்காரு. இது வெளிப்படையா பார்க்கும்போது எல்லாரும் வந்து வரவேற்கிறார்கள். 48 வயதுக்குள்ளதான் வந்து இருந்த இளைஞர்கள் துடிப்பாக செயல்படுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் அப்படின்னா, 48 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் ரொம்ப நேர்மையானவர்களா? 48 வயதுக்கு உட்பட்ட அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, எத்தனை பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்திருக்கு? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊழல்ல ஈடுபட்டவங்களுடைய வயது என்ன, அந்த ஊழல்ல
நீங்க ரெண்டு கட்சியிலுமே எடுத்துக்கலாம். அந்த ஊழல்ல ஈடுபட்ட காலகட்டத்துல அவங்களோட வயது என்ன? நீங்க ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, டிஎம்கே எடுத்துக்கோங்க. ஏடிஎம்கேனா 2G ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க, அது வந்து ஊழலே இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அதை வந்து ஊழல் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிளைமுக்கு ஆனா பீரியட்ல அவங்களுடைய வயது என்ன? ஆ, ராசாவுக்கு. சரி, இப்படியே ஏடிஎம்கேக்கு வந்தோம் அப்படின்னா, ஜெயலலிதா வந்து ஊழல் செய்த காலத்துல அவங்களுடைய வயது என்ன? அவங்க ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குற்றவாளி அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பீரியட்ல அவங்களோட வயது என்ன? இதே மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இவர் சொன்ன அதே 48 வயது தான் 2002 குஜராத்தின் முதலமைச்சராக மோடி இருந்தார். அதே 48 வயதுல தான். அப்ப அங்க என்ன நடந்தது? அது வந்து எந்த அளவுக்குல வந்து துடிப்பாக செயல்பட்டு வந்து கட்டுப்படுத்தினாங்க? அப்ப இது போன்ற 48 வயசா இருந்தா நல்லவங்களா இருப்பாங்க, 48 வயது கீழே இருந்தா இளைஞர்கள் நல்லவங்களா இருப்பாங்கிறது ரொம்ப பெத்தட்டிக். இத வந்து சுய பரிசோதனை முதல்ல பண்ணியிருக்காரா? 45 வயதுல எனக்கு வந்த அரசியல் பதவியை நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, என்ன காரணத்தினால வேண்டான்னு சொன்னார் ரஜினி? அப்ப அவருக்கு தொழில் செய்ய வேண்டியது இருந்தது, அவருக்கு வேலை இருந்தது. அவர் இப்ப 70 வயசுல தான் அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இருக்காரு. அப்ப 45 வயதுல அவர் தன்னுடைய குடும்பம், தொழில், தன்னுடைய வருமானம் அப்படிங்கறதுல கவனமா இருக்கக்கூடியதுதான் இயல்பு. எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் தன்னால் உழைக்க முடிந்த வரைக்கும் உழைக்க வேண்டும், உழைக்க முடிச்சதுக்கு அப்புறம் சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுதான் இயல்பு. அப்ப ரஜினிகாந்த் எப்படி கிரைட்டீரியா வச்சிருக்கணும் அப்படின்னா, 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லைல்ல, அவங்க லைஃப்ல செட்டில் ஆயிருப்பாங்க, பேரன் பேத்தி கண்டிருப்பாங்க, குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆயிருப்பாங்க. தான் வந்து காசு சம்பாதிக்க வேண்டும் என்பதோ தன்னால் வந்து குடும்பத்துக்கான இது வந்து இல்லாம இருக்கும். அப்ப மக்களுக்கு சேவை செய்யலாம் அப்படிங்கறத 70 வயசுல ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப 70 வயது தான் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார் அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது, ஏன்னா அது சுய பரிசோதனையின் விளைவு. ஆனா 40 வயசுல இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 40 வயசுல அரசியலுக்கு வர்றார், அவர் வந்து முதலமைச்சராகவே ஆயிட்டார் அப்படின்னா, அப்ப முதலமைச்சர் பதவியை மட்டும் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாரா, அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு காசு சேர்க்கணுங்கிறத பாப்பாரா, அல்லது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியுமா? முதலமைச்சர் பதவிங்கிறது எவ்வளவு பெரிய வேலை, அதுல காசும் சம்பாதிக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது அப்போ ஊழல் பண்ணாம இருந்துருவாங்களா? அப்ப அதன் மூலமாக ஊழல் வந்து குறைந்துருமா? அல்லது 70 வயதுல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசம் சொல்லுவார் இல்லையா அடிக்கடி, சன்னியாசம் போற மாதிரி வந்துட்டாரு அப்படின்னா, அத வந்து இவருடைய வார்த்தைகளே சொல்லுவோமே, சட்டசபையை வந்து ஆசிரமமா நினைச்சு ரொம்ப தெய்வீகமா வந்து பண்ணக்கூடிய ஒருவர் வந்து நேர்மையா இருப்பாரா, அல்லது தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு வரக்கூடிய ஒரு 40 வயதுக்காரர் நேர்மையா இருப்பாரா? இப்ப இன்னொரு கேள்வி வந்து வருது. இப்ப 48 வயது அப்படின்னு ஒரு கிரைடீரியா வச்சிருக்காரு அப்படின்னா, 48 வயசுல இவர் வந்து எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா, ஒரு 2 வருஷம் கழிச்சு அவருக்கு 48 வயசு கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உடனே ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போயிட வேண்டியதானா கொள்கை? ஏன்னா அது கொள்கையாச்சே, 48 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. என்னது இது ஏஜ் கிரைட்டீரியா? சரி, 48 வயதுல ஒருத்தர் சிறப்பான ஆட்சி கொடுக்கிறாரு, ஆட்சி கொடுத்து அடுத்த வருடம் அவருக்கு 50 வயதுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த எலெக்ஷன்ல அவர் நிக்க கூடாதா? அப்படித்தானே சொல்றாரு ரஜினி. ஏன்னா அவர் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்தாலும் ஏஜ் கிரைட்டீரியால அவர் வந்து அடிபட்டு போறாரு இல்லையா? ஆக இவருடைய 3 கொள்கைகளுமே வந்து ஒட்டுமொத்தமா அபத்தம். அது வந்து அரசியல் கிடையாது, அது அவருடைய சொந்த வாழ்க்கைக்கான கொள்கையா வேணா இருக்கலாம், ஆனா அரசியலுக்கான கொள்கை அப்படின்னு சொன்னா அது அவருடைய கொள்கைங்கிறது, அது கொள்கை கூட கிடையாது, அது அவருடைய ஆசை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், பேராசைன்னு கூட வச்சுக்கலாம், அது வந்து நடைமுறையில சாத்தியமே இல்லாதது. ஏன்னா 3 கொள்கைகளுமே 3 திட்டங்களுமே அல்லது கொள்கைகளுமே இயல்புல சாத்தியம் இல்லாதது. நன்றி. அப்புறம் அந்த ஊழல் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, அதை குறித்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நீங்க அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.